Hey. இப்போ போக போகிற இடத்துல வந்து தோசைக்கு ஐஸ்கிரீம் தொட்டுக்கிறாங்களாம். தட் மீன்ஸ் சாம்பார் பதில் ஐஸ்கிரீம். தோசைக்கு எப்படி ஐஸ்கிரீம் தெரியல. காக்டெயில் தோசை, பூஸ்ட் தோசை, ஹார்லிக்ஸ் தோசை. தோசையை ஐஸ்கிரீமோடு சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அது மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு தான் பார்த்துலாமே. ஷாப் எங்கே இருக்குன்னா ஓஎம்ஆரில் இருக்கிற படூரில் இருக்குது. இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்துசன் காலேஜுக்கு. உங்களோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த பேஸ் இருக்குங்களா அந்த தோசை, அது ஃபஸ்ட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால்தான் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வந்து இந்த சீஸ் தோசை, சீஸ் வித் பன்னீர் போட்டிருக்காங்க, அது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இங்கே இந்த கிரவுண்ட் சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னி வந்து நம்ம ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் இவங்க இந்த ஆந்திரா ஸ்டைலில் இருக்குது சட்னி, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ யாராச்சும் ஆந்திரா பீப்புள் யாரா பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும், அதே டேஸ்ட்டு சாப்பிட்ணுன்னா தாராளமாக இங்கே வரலாம். இந்த கடைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், பொதுவாக வந்து சீஸ் தோசை, டொமேட்டோ தோசை இந்த மாதிரி தான் வந்து தனித்தனியாக வந்து நம்ம சாப்பிடுவோம். எங்கேயுமே அதுதான் கிடைக்கும். ஆனால் இந்த ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணணும்னா ஒரே தோசையில் கொடுக்குற அப்படின்ட்டு எல்லாமே காக்டெயில் தோசையாக கொடுக்குறாரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த காக்டெயில் தோசை ஒன்று சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா தோசையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த காம்போ தோசை சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்னா மசாலா இருக்கிறதுனால வந்து அந்த ஐஸ்கிரீம் தோசை இதில் வராது, அது வேணால் தனியாக தான் ஆர்டர் பண்ணும். இது வரைக்கும் வந்து தோசையில் வந்து நிறைய வெரைட்டி சாப்பிட்ருக்கோம். இந்த தோசை சாப்பிட்ருக்குமான்னு தெரியல. இது என்னென்னா பூஸ்ட் தோசை. தொடுக்கத்துக்கு வந்து சட்னி சாம்பார் தானே கொடுப்பாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ தோசையை ஐஸ்கிரீமோடு சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அது மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியல. பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் தான் தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர், அந்த பூஸ்ட்லேயும் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குல்ல, அப்புறம் ஐஸ்கிரீம்லேயும் இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னோடு சேர்ந்து வெஸ்டர்னில் கலந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீம் தோசை இருக்குது. ஓகே,
பூஸ்ட் தோசை சாப்பிட்டாச்சு. அடுத்தது வந்து ஹார்லிக்ஸ் தோசை. ஹார்லிக்ஸ் தோசை பார்த்தாவே கோல்டன் கலர் சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க தொட்டுக்கிறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோசைக்கு ஐஸ்கிரீமா வித்தியாசமாக இருக்குல்ல. பூஸ்ட் தோசை விட ஹார்லிக்ஸ் தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஏற்கனவே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து இந்த ஹார்லிக்ஸ் ப்ளஸ் தோசை வேறு காம்பினேஷன் கொடுக்குது.